என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரெட்கோ கேலக்சி ஃப்ரையோட அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெட்கோ கேலக்சி ஃப்ரை இதில் தானே விட்டுருக்கேன். இந்த பெரிய கொஞ்சம் பெரிய டப்பு தான். இதில் கொஞ்சம் ஃப்ரை வந்து ஒரு 50 கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன டப்பாவில் தான் ப்ரீட் பண்ணியிருந்தேன். அந்த இந்த டப்பா காட்டுறேன். இது டப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு டேங்க். இதில் தான் நான் ப்ரீட் பண்ணியிருந்தேன். இதில் தான் இதுக்கு மாற்றினேன். இதுக்கு வந்து நம்ம மொயினா தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். மொயினா நான் வந்து இன்னொரு மெத்தடுக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஆர்டிமியா இல்லாமல் இன்ஃபோசரியா மொயினா அடுத்தடுத்து வர்றத சைஸுக்கு ஏற்ற ஃபீட் கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். ஒரு ஃப்ரையை பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்குது. ஒரு 1 வீக் கப்பி ஃப்ரைவர் அந்தளவு வளர்ந்துடுச்சு. ஏன்னா நம்ம டேங்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஃபுட்டு எப்பவும் இதில் இருந்துகிட்டே இருக்கும். சாயங்காலம் வந்து இந்த ஒரு சீட்டு போட்டு ஃபுல் கொஞ்சம் பாதி வர மறைச்சிருவோம். அந்த கேட்ச் ஒரு 5 பிடிச்சி காமிச்சு தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளர்ந்துருக்குது. சரி, இப்போவுமே அந்த ஷைனிங் கலர்ஸ் எல்லாம் வந்துருக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெரியலை. வெயில் அடிக்குது, அதனால ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபிஷர்ஸுக்கு இல்லை. ஏன்னா இதில் ஒரு 500 லிட்டர்ஸ் தாக்கு பிடிக்கும் இந்த டேங்கில். பார்த்தீங்களா, அந்த ஷைனிங் கலர்ஸ் வேறு வந்துருக்கு. ஓகே, விட்டுருவோம். இந்த ஃப்ரை அப்டேட்டுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.